السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவனுக்கு எல்லா புகழ். அல்லாஹுவின் திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னு நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் சமூகத்திலே சமகாலமாக பலதரப்பட்ட திருமணங்கள் நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். ரமலான் மாதத்திற்கு முன்பதாக விரைவாக திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே பலதரப்பட்ட திருமண நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த விருந்து சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் சரியான நிலைப்பாடு என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் சமூகத்திலே பல்வேறு பெயர்களில், பல்வேறு கட்டங்களில், பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல விருந்துகளை நம் சமூகத்தவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்திலே எந்த வழிகாட்டலும் இல்லாத சில விருந்தோம்பல்களும் இருக்கின்றன. சடங்கு விருந்து என்ற பெயரில் ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்தால் அதற்கான ஒரு விருந்து நடைபெறுவதை பார்க்கிறோம். கத்னா என்ற பெயரில் ஒரு ஆணுக்கு கத்னா செய்தால் அதற்கு ஒரு விருந்தோம்பலை வைத்து அதற்கும் விருந்து எடுக்கிறார்கள். இதே போன்று ஒரு மரணித்திருந்தால் ஜனாசா வீட்டிலே தொடர்ச்சியாக விருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். பாத்தியா என்ற பெயரில், கத்தம் என்ற பெயரில் பல விருந்துகளை வைக்கிறார்கள். இன்னும் பலதரப்பட்ட பெயர்களில் விருந்தோம்பல்கள் இந்த சமூகத்திலே மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லாத விருந்துகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் விருந்தோம்பல் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருந்தால்தான் அல்லாவிடத்திலே அதற்கு நன்மை கிடைக்கும். பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் சிறந்த செயலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பசித்தவருக்கு நாம் உணவளிப்பது நல்ல காரியம்தான். ஆனால் யாருக்கு உணவளிக்கணும்? பசியில் இருக்கிறவனுக்கு உணவளிக்கணும். இன்றைய சமூகத்தில் என்ன நடக்குது? இந்த பசித்தவருக்கு உணவளித்தலை காரணம் காட்டியே உண்மையிலே வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அதிகமான விருந்தோம்பல்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. நல்ல வயிறார சாப்பிடக்கூடியவர்களுக்கு விருந்தென்ற பெயரில் விருந்தோம்பல்களை வைக்கிறார்கள். மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் கூட பரவாயில்லை. அனுமதியுள்ள விருந்துகளில் கூட, அனுமதி இல்லாத விருந்துகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனுமதியுள்ள சில விருந்துகள் இருக்குது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் புதுமனை புகுவிழா. ஒரு புதிய வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு பலவரை அழைத்து விருந்து கொடுக்கலாம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, சுன்னத்தாக வலியுறுத்தப்பட்ட ஒன்று அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கின்ற நேரத்தில் தான் ஒரு புதிய வீடு கட்டி அதற்கு மக்களை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக விருந்துக்காக இப்படி ஒரு கனவு காண்றாங்க. அது ஒரு உவமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தின்பால் அவர்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக அது எடுத்து காட்டப்படுது. இதனால் ஒரு புதிய வீடு கட்டியிருந்தா அந்த வீட்டுக்கு பலரையும் அழைத்து விருந்தோம்பல் வழங்குவது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். அது ஒரு புறம் நடைமுறையில பல வித்தியாசங்கள், சிறுக்குகள் இணைந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீடை பாதுகாத்துட்டு கடல் தண்ணியை ஊற்றி ஒவ்வொரு மூலையிலும் பாங்கிக்காம சொல்லி அல்லது கோழியொண்ட குர்பான் கொடுத்து அதனுடைய இரத்தத்தை ஓட்டி இப்படி பல சிற்கான காரியங்களை வைத்து தான் அந்த விருந்து நடக்குது. அதையும் பல கலப்படங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது, எல்லாரும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுதான் திருமணம் என்பது, திருமண விருந்து. இந்த திருமண நிகழ்வு ஒரு மனிதனுடைய தனிமையான வாழ்க்கையை ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையாக மாற்றக்கூடிய உண்டு. அந்த திருமண வழிமுறையை யாராவது புறக்கணித்தால் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
மன் ரகிபான் சுண்ணத்தி ஃபலைஸ மின்னி, யார் திருமணம் முடிக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவர் இல்லை, முஸ்லீம் இல்லைன்னா. அப்ப முஸ்லீமாக இருந்தால் திருமணம் முடிப்பது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். இதுல என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ரெண்டு பேரு மணமகன் மணமகள் திருமண வாழ்க்கையில இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகர்வுகளை சிந்தித்து மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு பதிலாக அந்த இணையக்கூடிய அந்த நிகழ்வே மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய பல காரியங்களை பார்க்கிறோம். மணமகள் தெரிவில் இருந்து பல விஷயங்கள்ல முரண்பாடுகள் நடக்குது. மார்க்கம் உள்ளவங்களை தெரிவு செய்ய சொன்ன மார்க்கத்துல அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்க்கறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. சரி, அது அப்படி செய்யறாங்களா? எப்படி இணைகிறாங்கன்னு பாருங்க. முதல்ல என்கேஜ்மெண்ட்னு ஒரு சாப்பாடு போடுவாங்க, மணமகளை மணமகளையும் பேசி வைக்கிறது, நிச்சயதார்த்த விருந்து, நிச்சயதார்த்த சாப்பாடு. இந்த நிச்சயதார்த்த நிகழ்வுல ஒரு விருந்தை போட்டு மணமகன் சார்பாகவும் மணமகள் சார்பாகவும் பலரும் வந்து அதுல கலந்து கொள்றாங்க. இது மார்க்கத்துல சொன்ன உண்டா? மார்க்கம் இந்த நிச்சயதார்த்த விருந்த வந்து நமக்கு வலியுறுத்தி இருக்குதா? இல்லவே இல்லை. ஏன்? ரெண்டு பேரை பேசி வைக்கிறீங்களே, ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட தாயும் தந்தையும், மணமகனுடைய தாயும் தந்தையும் மணமகளுடைய தாயும் தந்தையும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சு கொள்ள முடியாத இது பல பேரை கூப்பிடணுமா? நிச்சயதார்த்தம் என்று சொன்னாலே அது நிச்சயமாக நடக்கும் என்று அர்த்தமா? அது நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊர் உலகத்துக்கு அறிவிச்சா எது அறிவிக்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திருமணத்தை அறிவிங்கண்டாங்க. நிச்சயதார்த்தத்தை அறிவிக்க சொன்னாங்களா? பேசி வச்சிருக்கிறோம் என்றதை அறிவிக்க சொன்னாங்களா? கல்யாணம் முடிச்சிட்டோம் என்றதை அறிவிங்கண்டாங்க. ரெண்டு பேர் திருமண வாழ்க்கையில இணைஞ்சிட்டாங்க, நாளைக்கு விபச்சாரம் செய்யற மாதிரி யாரும் சந்தேகமா பேசிடக்கூடாதுன்றதுக்காக திருமணம் செய்த அந்த நிகழ்வை மக்களுக்கு பகிரங்கமா செய்யுங்க, கலவுல செய்யாதீங்க. திருமணமாக இருந்தாலும் கலவுல ரகசியமா செய்யக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல நிச்சயதார்த்தத்தை பகிரங்கப்படுத்துறாங்க. நாளைக்கு கல்யாண வாழ்க்கையில அவங்க இணையலன்னு சொன்னா ரெண்டு பேர்ட்ட வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்பு வராதா? இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, போன் தொடர்புல பேச ஆரம்பிக்கிறாங்க, பல விஷயங்களை பரிமாறுறாங்க, அந்தரங்கங்கள் வெளிப்படுகிறது. நிச்சயதார்த்தம் பண்ணாதவங்களோட இன்றைக்கு காதல் கலிசட என்ற பேர்ல பலரும் தொடர்புகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம். இதை வச்சா ஹலால் ஆக்கி கொள்றாங்க. ஒரு அந்நிய பெண்ணோட பேசுவதையும் ஒரு அந்நிய ஆணோடு பேசுவதையும் மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் பேசலாம். மார்க்கத்துக்கு மாற்றமாக அந்தரங்கமாக உரிமையோடு பேசக்கூடிய ஒன்றுக்கு அனுமதி எடுக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு விருந்து போடலாமா? இதுக்கு பெற்றோர்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கலாமா? சமூகத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமா? பேசி வச்சாச்சா இப்ப திருமணம் நடக்க இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நெருக்கமா இருக்குதுன்னு சொன்னா இப்ப புதுசா ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா பிரைட் டு பி ஆ, மணமகள் ஆக போகிறாள் என்பதை அடையாளம் காட்டி பிரைட் டு பி, நான் எதிர்காலத்தில் மணமகள் ஆக போகிறேன். நீ மரணிக்கவும் தான் போறாய் எதிர்காலத்தில், மணமகளாக போறேன்றதை விட கன்ஃபார்மான செய்தி என்னது? மௌத்தா போறது சார் கன்ஃபார்ம் தானே. ஜனாசா டு பி என்று நிகழ்ச்சி எல்லாரும் எடுப்பீங்களோ அது கன்ஃபார்மான விஷயம் தானே. அதுக்கெல்லாம் யக்கீன் என்றான், உறுதியானது என்றான். ஜனாசாக்கு மரணத்துக்கு சொன்ன வார்த்தை அடைமொழியே யக்கீன், உறுதியானது. அதுக்கு எடுக்கிறாங்களா? அதுக்கு போட்டோ, அது போட்டோ எடுத்து டிக்டாக்ல வேற போடுறாங்க பாருங்க. கேவலத்தை மார்க்கத்துக்கு மாற்றம் முற்றிலும் உழுதாது. அந்த சமூகம் நபி வழி அடிப்படையில் செல்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறார்களா அல்லது பிற சமூகத்தவர்களோடு இணைந்து அவர்களாக மாறிவிட்டார்களா என்று சிந்திக்கிற அளவுக்கு பிரைட் டு பி நிகழ்ச்சி எடுக்கிறாங்க. இதை பார்க்கிறோம். இது மட்டுமா? அவர் மணமகன் என்ன செய்கிறாராம்? அவருடைய நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து அவர் வந்து காட்டுறது, நான் கல்யாணமாக போறேன். அந்த பெச்சலர் பாட்டின்னு எடுப்பாங்க, கடைசியாக அவர் பெச்சலரான்ட்டு பாட்டி எடுக்கிறாராம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்களோட அவருக்கு இந்த மனைவியோட அவள் திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டேன்னு சொன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால பெச்சலராக இருக்கும் போது இவரோட நாங்கள் ஃபன் பண்ணணும் என்ற பேரில் ஒரு அனாச்சார நிகழ்வு ஒன்று இந்த சமூகத்தில் நடக்குது. வேறு சமூகங்களில் நடந்தால் வேடிக்கை பார்க்கலாம், முஸ்லீம் சமூகத்தில் நடக்குதே. அதில் பெச்சலர் பார்ட்டியில் ஹராமான நிகழ்வுகள் நடைபெறுவது போக சைத்தானிய செயல்கள், மாப்பிள்ளையை தூக்கி கொண்டு போய் வர, மாப்பிள்ளையாக போறவரை கொண்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் முக்குறது, குளிக்காதவன் மாதிரி காட்சி, நீ வாழ்க்கையில் குளிக்காதவன் இன்னைக்காவது உங்கு என்று சொல்லி இந்த மாதிரி பல மார்க்கத்துக்கு கேக்க எடுத்து என்ன செய்வாங்க, முகத்துல தேய்க்கிறது. சின்ன பிள்ளைகள் வந்து ஓலை விளையாளர்கள் எடுக்கிற டைம்ல சில விளையாட்டுகள் செய்யறதே நாங்கள் கடுமையா எச்சரிக்கிறோம். என்னடா நீங்க படிக்க போறீங்களா, மாடு மேய்க்க போறீங்களா? ஏலவர் கடைசி நாள்ன்ற பேர்ல யூனிஃபார்ம்ல ஒயிட் கலர் யூனிஃபார்ம் அப்படியே கலர் பண்ணிட்டு வர்றான். இதை தடுக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை, கேட்டா அப்படிதான் அந்த வயசுல அந்த ஃபன் எடுக்கதான் செய்வாங்க என்று சொல்லி அதை சாதாரணமா அங்கீகரிக்கிறாங்க. நீ படிச்சியா அல்லது எரும மேய்ச்சியான்னு நாங்க கேட்கிறோம் அவங்க கிட்ட.
இவங்க வாழ்க்கையில நுழையிறாங்க, புள்ளையில பெற்றுக்கொள்ள போறாங்க, அந்த புள்ளையில பொறுப்பா வளர்க்க போறாங்க. அவங்க பிரைட் டு பியாம், இவர் பேச்சலர் பாட்டியாம். இது மார்க்கத்துக்கு முரணா நடக்குது. திருமண நிகழ்வு நாளைக்குன்னா இன்னைக்கு அல்லது முந்தின நாள், பொண்ணுக்கு வந்து மருதாணி, அந்த அலங்காரம் செய்வதற்குரிய அதுக்கு தனி விருந்து, அவங்க மரத்தோண்டி போட்டு விடணுமா, இங்க கொழும்புல அப்படிதான் சொல்லுவாங்க மரத்தோண்டி என்று, அதை போட்டு விடுறதுக்காக தனியா ஆக்களை கூப்பிட்டு அதுக்கு ஹையர் பண்ணி அதுக்கு யாராவது ஒரு கிறுக்கி வந்து இவட கையில ஃபுல்லா கிறுக்கி விட்டுட்டு போவார். அதை முழுசா உலகத்துக்கு காட்டுறீங்களே, முதல்ல இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தலாமா? வலா யுபுதீன சீனத்தை உன்ன, அவர்கள் தங்களின் அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது, ஆனா வெளிப்படுத்துறாங்க. அலங்காரங்கள் சர்வ சாதாரணமா வெளிப்படுகிறது. இது சரியா? இது மார்க்கம் அங்கீகரிக்குமா? இதை பார்க்கிறோம். அடுத்ததா பாருங்க, திருமண வாழ்க்கையில நுழைஞ்சாச்சு, கல்யாணம் என்ற பெயர்ல ஒரு தனி விருந்து. மார்க்கம் இப்படி சொல்லிச்சா, இங்க கல்யாணம் என்ற பெயர்ல தனி விருந்து, வலிமா என்ற பெயர்ல தனி விருந்து, இப்படி தனித்தனியா கொடுக்க சொல்லிச்சா, கஷ்டப்படுத்தி கொடுறாங்க. எந்த அளவுக்கு கஷ்டம் என்று சொன்னா, இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு சாதாரண ஏழை குடும்பம் எப்படி சிந்திக்குது தெரியுமா? நாங்களும் திருமணம் முடிப்பதாக இருந்தா இப்படிதான் முடிக்கணும், சமூகத்துல வந்து இப்படிதான் நடைமுறை இருக்குது, சிந்திச்சு செயல்பட மாட்டேன்றாங்க, மார்க்கத்தில் உள்ளதை தேடி பார்க்க மாட்டேன்றாங்க, சமூகத்தோட ஒட்டி உறவாட வேண்டும் என்று நினைச்சு அது பின்னாடி போகக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கஷ்டப்பட்டு கடன்பட்டு இந்த திருமணத்தை நடத்தி ஆகணும் என்ற பேர்ல இது எல்லாத்தையும் பண்றாங்க. சிலர் வட்டிக்கு கூட காசு எடுத்து, தன்னோட சொந்த வீடு அடகு வச்சு, வியாபார தலங்கள்ல கடன்பட்டு, லோன் எடுத்து, வங்கியில வட்டிக்கு லோன் எடுத்து, கடன் எடுத்து இந்த காரியங்களை நிகழ்த்தக்கூடியதை பார்க்கிறோம். இதை மார்க்கம் எப்படி சொல்றது தெரியுமா? இன்ன தீன யுசுரும், இந்த மார்க்கம் லேசானது. வலை யுஷாந்த தீனாகதும் இல்லா வலபகும், நீங்க யாராவது இந்த மார்க்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அம்சத்தை சொல்லி கஷ்டப்படுத்தி கொள்ள போனீங்கன்னா அது உங்களை நிகழ்த்தி விடும். நீங்க என்னவோ லேசாக நினைச்சு பார்ப்பீங்க, இவ்வளவு காரியங்களை நாங்கள் லேசா சமூகத்துல அங்கீகாரத்தோட செஞ்சுட்டு போவோம்னு நீங்க நினைச்சாலும் அந்த காரியம் உங்களை மிகைத்து விடும், உங்களை கஷ்டப்படுத்திடும், உங்களை கடனுக்கு கொண்டு போய் தள்ளிடும், வட்டி பாவத்துல உங்களை மூழ்கடிக்க வச்சிடும். எனவே லேசான மார்க்கத்தை கஷ்டமாக்காதீங்கன்னு மார்க்கம் சொல்லும். ஆனா இது சர்வசாதாரணமாக இந்த சமூகத்துல நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பயம். சமூகத்துல நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? நாங்களும் கண்டறிந்த மாதிரி கல்யாண விருந்துகளுக்கு எல்லாம் பங்கு பெற்றோமே, நல்ல புரியாணி சாப்பிட்டு வந்தோமே, அதை சுவைத்து பேசினோமே, எனவே நம் வீட்டில் விருந்து நான் கொடுக்காவிட்டால் என்ன நினைப்பார்கள்? எங்களுடைய பிரஸ்டீஜுக்கு என்ன ஆகும்? எங்களை பத்தி என்னதான் நினைப்பார்கள் என்ற ஒரே காரணம் தான் இந்த விஷயத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம். இஸ்லாம் எப்படியா சொல்லிச்சு? அல்லாஹ் மனிதர்களுக்கு அஞ்சு வார சொன்னானா? மனிதர்களுக்கு நாங்க தீங்கு விளைவிக்க கூடாது, மனிதர்களுக்கு அஞ்சவில்லை என்றா மனிதனுக்கு நாங்க தீங்கு விளைவிக்கிறோம் என்று அர்த்தம் இல்ல. அல் முஸ்லிமோ மன் சலிமல் முஸ்லிமோ மின் லிசானி வயதிஹி, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கரத்தாலும் நாவாலும் நோவினைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அல் முஃமினோ மன் அமினஹும் நாஸ், ஒரு மூமின் என்பவன் யாரால் ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுகின்றானோ அவன்தான் ஒரு மூமின் என்றாங்க. ஒரு மூமின் இன்னொரு மனிதனை பாதுகாக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமனை நோவினை செய்யக்கூடாது. ஆனா அதுக்காக இந்த மனிதர்களுக்கு பயந்து கொண்டு நாங்க மார்க்கத்தில் உள்ள வழிமுறைகளை மாற்றுவதா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் இத கண்டிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவத்துல கூட, நீ மனிதர்களுக்கு அஞ்சுகிறீர், நபிய நீங்க மக்களுக்கு அஞ்சுறீங்களா? வல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷா, நீங்கள் அஞ்சுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாதா. மனுஷர் என்ன சரி நினைச்சிருவாங்க, மனுஷர் என்ன சரி பயந்துருவாங்க, மனுஷர் என்ன சரி இவளை பத்தி தப்பா புரிஞ்சிருவாங்க என்ற காரணத்துக்காக வேண்டி மனிதர்களுக்கு அஞ்சு மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நீங்க வளைச்சிங்கண்டா, மறைச்சிங்கண்டா, சரி செஞ்சீங்கண்டா, அட்ஜஸ்ட் பண்ணினீங்க என்று சொன்னா அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்னைக்கு எல்லாம் கோட்டை விடுறாங்க இந்த விஷயத்துல. இதுல மேலத்துவ சமூகத்தை எடுத்துக்கொண்டா, ஒரு வருஷம் தான் பகிரங்க பிரச்சாரம் இல்லை, அதுக்குள்ள எல்லாமே வந்து பறந்து போய், பத்தும் பறந்து, மார்க்கமும் பறந்து, தௌஹீதும் பறந்து, சுண்ணாவும் பறந்து, எல்லாம் பறந்து, கல்யாண வீடு சொல்லாவே உங்கட வாய்ப்பு கிடைக்காதுன்னு பார்த்துக்கொண்டிருந்தா நிறைய பேர், ஒரு பிரேக் கிடைச்ச உடனே அம்புட்டு பேரும் இதை செய்யறாங்க. இதை பார்க்கிறோம். இப்படியா மார்க்கம் சொல்லிச்சு, திருமணம் என்றால் ஒரு மணமகன் திருமணமானதற்கு பிறகு ஒரு ஆண் கொடுக்கக்கூடிய விருந்து தான் இஸ்லாத்துல இருக்கு, திருமண விருந்தா, அதுக்கு வலியமான பேரு. இது ஒரு கட்டாயம் கொடுத்தாகணுமா? அதையும் பார்க்கணுமே. வலிமா என்பது கட்டாயம் செய்யணும் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. சுண்ணத்து, சுண்ணத்தான காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. வசதி இல்லையா, விட்டுட்டு போய்கொண்டே இருங்க,
இஸ்லாத்துல எப்படி சொல்லிச்சு, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் சக்திக்கு உட்பட்டு தானே செய்யணும். சக்தி இல்லைன்னா செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லிச்சா, லா இக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்குமே நல்லா சிரமப்படுத்த மாட்டான், இதுதான் அடிப்படை. அப்போ வலியமாயிட்டு சொன்னா கட்டாயம் கொடுக்கணுமா? ஜகாத்து கடமை உங்களுக்கு, எப்ப கடமை? அது கடமையானால்தான் கடமை, அது உங்களுக்கு வசதி இருந்தால் தான் கடமை, அப்படிதானே? கடமையாகும் எப்ப? வசதி இருந்தால் தானே, இல்லாட்டி அதை கொடுக்கலன்னு எல்லாம் உங்களை கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். அக்கீக்கா நீங்க கொடுக்கணும். ஒரு ஆணுக்கு வந்து ஆண் பிறந்தால் இரண்டு ஆடுகளையும், பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும்னு இருக்குது. இது வந்து மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதுக்காக ஒருத்தருக்கு செய்ய முடியல, அவர் மார்க்கத்துல குற்றவாளி ஆகுவாரா? குற்றவாளி இல்ல. இந்த கணக்குலதாக வலிமா விருந்து வைக்கணும். வலிமா விருந்து எப்படி பாக்குறாங்க தெரியுமா? அக்கீக்கா கொடுத்தாங்களோ இல்லையோ, சதக்காக்கள் செய்தாங்களோ இல்லையோ, ஜகாத்து கொடுக்கிறானோ இல்லையோ, வலிமை கொடுத்தே ஆகணும் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருக்கிறார். எப்படி மார்க்கம் சொல்லிச்சா? விருந்தண்டு வந்தாலே உங்களுக்கு சக்தி இருந்தா செய்ய, இல்லையா விட்டுட்டு போய்கொண்டே இருங்க. இப்படி சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த வலிமாக்கு பின்னாடி நிறைய களிமாக்களை போட்டு நிறைய ஃபிட்டிங்ஸ் செட் பண்ணி அதை வந்து ஒரு தொடர் விருந்தாக்கி வச்சிருக்கிறாங்க. சமூகத்தை பாதுகாக்க கஷ்டமா இருக்குது. எங்க கேட்டாலும் மனைவி சென்டிமெண்ட் எண்டுவாங்க, உமா சென்டிமெண்ட் எண்டுவாங்க, பெண் வீட்டுல சென்டிமெண்ட் எண்டுவாங்க, அவங்கள சரி கட்ட முடியாதுன்றுவாங்க, இவங்களை சரி கட்ட முடியாதுன்றுவாங்க. என்ன நடக்குது? மார்க்கத்துல ஒரு பிடிப்பு வேணாமா? மார்க்கத்துல ஒரு உறுதி வேணாமா? இந்த மார்க்கத்துல பிறந்ததுக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு செய்யற நன்றி கடனா இது? எவ்வளவு சீரழிவுகள் தெரியுமா? இந்த சமூகத்துல நடக்கிற விபச்சாரங்களையும் அனாச்சாரங்களையும் பார்த்தால், முஸ்லிம் பெண் குமரிகளுடைய அவல நிலைகளை பார்த்தால், இதற்கு யாரெல்லாம் துணை புரிகிறார்களோ அவர்கள் அனைவரும் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். இது சர்வசாதாரணமா கடந்து போகலாமா? நீங்க நாங்க எல்லாரும் செய்யறதா சமூகம், நீங்களும் நானும் செய்யறதா சமூகம். நான் ஒருவனாகவும் நீங்க ஒருவனாகவும் இல்லை, நாம் அனைவரும் சேர்ந்து சமூகமாக இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு சமூகத்தை பாதிக்கிறது. இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். வலியமாக இஸ்லாம் ஒரு மார்க்க கடமையா தானே சொல்லுது. மார்க்க கடமையா சொன்னா அதை செய்யறவர்களுக்கு சக்தி உட்பட்டதாக இருந்தாலும் எப்படி செய்யணும்? ஒரு ஆடம்பரம் இல்லாத, ஒரு வீண் விரயம் இல்லாத, ஒரு பணிவோட இப்படிதான் கொண்டு போகணும். அப்படியா கொண்டு போறாங்க? வலிமான்ற பேர்ல வைக்கிறவங்க கூட இப்ப ஏகத்துவ சமூகம் எதுல நமக்கு வசதியை காட்ட முடியுமோ, எதுல நமக்கு நம்முடைய பிரஸ்டீஜை காட்ட முடியுமோ, எதுல நமக்கு நம்முடைய பேக்ரவுண்டை காட்ட முடியுமோ, அதுக்கு ஒரு கேடயமாக இந்த வலிமாவை பயன்படுத்தி கொடுறாங்க. வலிமா சாப்பாடு, அலர் சாப்பாடு, வசதி உள்ளவர்கள் தாராளமா செய்யலாம். ஆமா செய்யலாம். அதுக்காக அடுத்தவங்களை பத்தி நினைக்க மாட்டீங்களா? இது நீங்க மட்டும்தான் கல்யாணம் முடிக்கிறீங்களா உலகத்துல? மற்றவங்க கல்யாணம் முடிக்கிறது இல்லையா? ஏழைகளுக்கும் திருமணம் இருக்குதுன்ற ஒரு நினைவு இல்லையா? அவங்க கஷ்டப்படுவாங்களே. நாங்க இந்த மார்க்கத்துல சமூகத்துல ஒரு காரியமாக கொண்டு வந்து சேர்க்கிற நேரத்துல அடிமட்ட ஏழையாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை கரை சேராம தவிக்கின்ற நேரத்தில் அதற்கு நாமும் காரணமாகவும் என்ற ஒரு சமூக பொறுப்பு இல்லையா? மத்த காரியங்கள் எத்தனையோ விருந்துகள் இருக்குதுங்க. இப்ப நீங்க சத்தியங்களை செஞ்சு முறிச்சிருப்பீங்க இல்லையா? சத்தியம் செஞ்சு முறிச்சா ஒரு 10 ஏழைக்கு உணவு வழிகண்டு இருக்கும். அதுக்கு ஒரு விருது போட்ட ஏழைகளை 10 ஏழைகளை கூப்பிட்டு விருது போடுங்க. மார்க்கம் தடுத்துச்சா? தடுக்கல. நீங்க சாதாரண நாட்கள்ல குடும்பமா சேர்ந்து ஒன்று சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, 1000 பேரை கூப்பிட்டு சகான் கொடுங்க, 1000 சகான் கொடுங்க, 10,000 பேரை கூப்பிடுங்க, ஊருக்கே விருந்து கொடுங்க. மார்க்கம் போல தலையிடாது. எந்த நிகழ்வுல மார்க்கம் தலையிட்டதோ அந்த நிகழ்வுல பிறருக்கு பாதிப்பு இல்லாம அனுமதி இருந்தாலும் பிறருக்கு பாதிப்பு இல்லாம கொண்டு போறதுக்கு சிந்திக்க கூடாதா? அதான் நபி சொல்லான்னு சொன்னாங்க. திருமணங்கள்ல பரக்கத் நிறைந்த திருமணம் எது தெரியுமா? ஐசர்வு மூனா, குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம். எதுக்கு ரசூல் அது சொல்றாங்க தெரியுமா? திருமணம் என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வர்ற நிகழ்வு, அதுக்கு செலவழிக்கிறன்ற பேர்ல தாறுமாற செலவழிச்சாங்க. ஆனா அனுமதி உண்டு. வசதி இருந்தா நீங்க செலவழிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ரசூல் எங்க கொண்டு எப்படி கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பரக்கத் கூட வேணுமா, உங்களோட வசதியை கூட காட்டணுமா? கூட செலவழிக்கிற நேரத்துல எவ்வளவு அளவுக்கு நீங்க கூட போறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பரக்கத்துடைய அளவு என்ன செய்யும்? குறைந்து கொண்டே இருக்கும். ஏண்ட வசதிக்கு நான் குறைவா கொடுக்குறேன் பேர்ல உலகத்துல வந்து பல கோடி 1,000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு விருந்து கொடுக்குறார், அது குறைந்த செலவு தானே வாதித்தார், அது குதர்க்க மாதிரி விளங்குது இல்லையா? இதுக்காகவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது சமூகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதனால சிந்திச்சு செயல்படுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. சிந்திக்க மாட்டேங்கிறா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். பிறகு மதீனா வந்த நேரத்துல அவர் சந்தை எங்கன்னு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சந்தையை கேட்கிறார். யாரோடையும் தோழமை, அதாவது ஒரு குடும்பத்துல பொறுப்பாளராக அவர் ஆறாம,
ரசூலா பல பேர் இணைச்சி வச்சாங்க, குடும்ப குடும்பமா இணைச்சி வச்சாங்க. அப்படி செய்யறாம தனக்கு சந்தேக காட்ட சொன்னாங்க. ஒரு பிசினஸ் திறமசாலி, வியாபாரம் பண்றாங்க, வசதி வருது. அவன் வியாபாரம் பண்ற அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அவரு பேரித்தம்பளை மரத்தின் கொட்டையின் அளவு தங்கத்தை மகராக கொடுத்து திருமணம் முடிக்கிறாங்க. பிறகு அடுத்த நாள் ரசூலாக அந்த செய்தி வருது. வந்த உடனே ரசூல் சலாஹ் என்ன சொன்னாங்க, அவளின் வலோபிஷாத்தின் ஒரு ஆட்டையாவது நீங்க வலிமாவிருந்தா கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த திருமணம் முடிச்ச நாளோ அல்லது மறுநாளோ மணமகன் விரும்பினா என்ன செய்யலாம், வலிமா கொடுத்துடலாம். கொடுத்தே ஆகணும் என்ற ஒரு நிகழ்வு இருந்தால் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு தெரியாதோ, அந்த காலத்துல எல்லாரும் வலிமா கொடுக்க, இவர் மட்டும் கொடுங்க, வசதி இருந்தா கொடுங்க. அதுக்காக ஒரு ஆட்டையாவது என்றாங்க. ஆட்டையாவது என்ற வார்த்தையை வச்சு நம்ம எப்படி குதர்க்கம் பண்றாங்கன்னா, குறைஞ்சது ஒரு ஆடு, அப்ப ஒரு 100 ஆடாவது கொடுக்கலாம் இப்படி என்றான். அந்த காலத்துல ஆடு சாப்பிடுறது, இந்த காலத்துல ஆடு சாப்பிடுறது வித்தியாசம். முழு உணவாக ஆடு சாப்பிடுவாங்க. ரசூல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய கூட்டத்தின சின்ன கொஞ்சம் பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆடு சாப்பிடுறவங்கதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க முழு உணவு ஆடு. ஒரு ஆட்டை கொடுக்க சொன்னாங்க. ஏ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அதை வச்சுதான் பொருளாதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆடு வச்சதுனால 100ல் ஒரு 10 ஆடு கொடுத்தாங்களா, கொடுக்கல. அப்ப மணமகன் தன்னுடைய வசதிக்கு குறைந்த செலவில் முடியமான அளவுக்கு பிறரை நினைத்து ஒரு குறிப்பிட்ட அளவுல கொடுக்கிற ஒரு விருந்தோடு இந்த திருமண விருந்தை முடிச்சு கொண்டா என்ன, இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? ஆடு கொடுக்க வலிமா கொடுக்க சொன்னாங்க, மணமகள் கொடுக்க சொன்னாங்க, மணமகள் விருந்து கொடுத்தா தப்பா அப்படி கேக்குறாங்க. இவங்க என்ன புரியல சொன்னா, இந்த மார்க்கத்துல இபாதத் சார்ந்த விஷயங்கள்ல எது வழிமுறை என்றத புரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆத்துல் நிஸாஹ சதுகாத்தின் நஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை நீங்கள் ஆண்களாகிய நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அப்படி என்றாலாம். இப்போ ஒருத்தர் வந்து இது திருமணத்தோட்டின ஒரு விஷயம், ஆண்களில் வந்து பெண்களுக்கு மகர் கொடுக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப ஆண்கள் கொடுக்கணும் என்று வந்ததை வச்சு ஒரு ஆண் கேட்கிறான், பெண்கள் வந்து ஆண்களுக்கு கொடுத்தா தப்பா ஹராமா என்று கேட்டா, அதுக்கு உடனே என்ன விடை அளிப்போம், அல்லாஹ் எதை கட்டளை இட்டானோ அதுக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் கட்டளைக்கு மாற்றம் செய்வது ஹராம் தானே. அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்ட சொல்றான், தொழுகையை நிலைநாட்ட வேண்டாம். எப்படி எந்த நேரத்தில் தொழணும் என்று சொல்லி எல்லாம் வழிகாட்டினானோ அந்த தொழுகையை நிலைநாட்டணும் என்று அர்த்தம். அதுக்கு மாற்றமாக 5 நேரம் தொழுகையெல்லாம் கட்டளைட்டு இருக்கிறார், கடமையாக்கி இருக்கிறார். ஒருத்தர் 6 நேரம் கட்டாயமா தொழுறாரு, தகஜை தனக்கு பரலாக்கி கொள்றாரு. ஒருத்தர் நான் பரலா தான் தொழுவேன் தாஜத்தை. அப்புறம் வந்து யாராவது கேட்டா, இதை எப்படி உனக்கு பரலாம், அல்ல 5 நேரம் தொழசம் 6 நேரம் தொழ வேணாம் என்றானா, நான் பரலாக்கி கொண்டா தப்பா, இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், கட்டளைக்கு மாற்றம் செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நேரம் தொழுங்க, ரசூலுல்லாஹி தான் தஹஜ்ஜத் ஃபர்ல், உனக்கு ஃபர்லா, எங்களுக்கு அப்படி கட்டளையிடப்பட்டுச்சா. கட்டளைக்கு மாற்றம் செய்வது நல்ல காரியம் என்ற பெயர்ல கூட கட்டளைக்கு மாற்றம் செய்வது கூடாது தானே. அந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்ளாம பெண் வீட்டு விருந்து கொடுத்தா என்னன்னு கேட்கிறாங்க. கல்யாண சாப்பாடு ஜாயிண்ட் வெட்டிங் எடுக்கிறோம், மணமகனும் மணமகளும் சேர்ந்து ரெண்டு பேரும் செலவுல பங்குதாரிகளாகி நாங்கள் ஜாயிண்ட் வெட்டிங் கொடுக்குறோம் என்றாங்க. அல்லது வலிமா வந்து மாப்பிள்ளை கொடுக்குறாரு, பெண் வீட்டில் வந்து மாமனாருக்கு கொஞ்சம் மான பிரச்சனை, அவங்களோட வலிமாவுக்கு எங்களோட 10 சான் தான் கூப்பிடுறாங்க, எங்களோட குடும்பத்தில் வந்து 100 சான்க்கு ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மொத்தம் கொடுக்கணுமே, மொத்த இடத்துல சாப்பிட்றதுக்கு, இப்படி சொன்னா தான் கொஞ்சம் ரோசம் வருங்கன்றதுக்காக சொல்கிறேன், இவங்களுக்கு கொடுக்கணுமே, இதுக்காக வேண்டி நாங்கள் வந்து கல்யாணத்தில் வந்து கூப்பிடுவோம் எல்லாத்தையும். அது எப்படி என்ன காரணம் வருது, எல்லா குடும்பத்திலும் இந்த காரணம் சொல்லப்படுதா இல்லையா? நீங்க திருமணம் சம்பந்தமாக சுத்தி வளர்ச்சி எங்க வந்து யார் என்ன கேட்டாலும் இது வந்து நிற்கும், நிற்கிதா இல்லையா, நிற்கிறத பாக்குறோம். யாரும் உங்களுக்கு இப்படி கொடுக்க சொன்னா மார்க்கம் வழிகாட்டிதா? முதல்ல மணமகன் கொடுக்க சொல்லிச்சு, அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ற ஆணுக்கு தான் அவுளி பெண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எப்படி பெண்கள் கொடுக்கிறது, பெண்ணுடைய மாமனார் மணமகனுடைய தந்தை எப்படி கொடுக்கிறது, மணமகனான ஆணுக்கு சொன்ன கட்டளை எப்படி மாத்துறது, இது அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாற்றம் செய்வது. அடுத்தது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நமக்கு சொல்லப்பட்ட இந்த வழிமுறையை தாண்டி நாங்க எடுக்கிற இந்த திருமண நிகழ்வுகளை நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வெட்டிங் ஹாலுக்கு போயிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாருங்க, பார்க்க இயலுமா? ஒரு கல்யாண ஊடு மாதிரி அரிக்கும் அது. ஆடல் பாடல் என்றது தனி விஷயம், அது ஹராம், அதை புறக்கணித்தே ஆக வேண்டும். அந்த மணமகளை வந்து அலங்கரிச்சு வச்சுக்கிறது பாருங்களேன், இதை விட்டு ஒரு ஃபித்னா அந்த சமூகத்தில் இருக்குதா?
இப்ப எப்படி அலங்கரிக்கிறாங்கன்னு சொன்னா மணமகளை ஹிஜாப் பேணணும் என்று சொல்லி ஆக்கள் செய்யற கூத்து பாருங்க. ஹிஜாப் பேணுவாங்க எப்படி, அப்படியே முடி தலைமுடி விளங்காம இருக்கும், அந்த லிப்ஸ்டிக்க போட்டுட்டு அவ கருப்பியா இருப்பான், அப்படி வெள்ளையாக்கி அப்படி எம்பம் பண்ண ஒரு பொணமாட்டம் மணமகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தன்னுடைய மகள் அலங்கரிக்கப்பட்டு காட்சி பொருளாக்கப்பட்டு பலர் முன்னாடி காண்பிக்கப்படுகிறாள் என்ற ரோசம் தந்தைக்கு இல்லை. ரோசம் கெட்ட மானம் கெட்ட ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தனக்கு மனைவியாக போறவள் பலருக்கும் காட்சி பொருளாக்கப்படுகிறாளே என்ற எண்ணம் மணமகனுக்கு இல்லை, மானங்கெட்ட ஒரு மணமகனாக இருக்கிறார் காட்டப்படுது. இதுக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அந்த வட்லாப்பத்தை சாப்பிட்டு நல்லா செஞ்சிருக்கிறாங்கடா, வட்லாப்பம் பீத்திரவங்க இருக்கிறாங்க, எங்களோட வாய்கள்ல அல்லாத சாபம் வந்து இறங்கக்கூடாதான்னு கேட்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு தப்பான காரியம் நடக்குது. நீங்க வீதி இந்த சமூகத்துல ஊடுருவி பாருங்க, இவ்வளவு ஆக்ரோஷமா இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு காரணம் இந்த சமூகத்துல ஊடுருவி பாருங்க. ஒரு பக்கம் விபச்சாரம் பெருகி கொண்டு இருக்கிறது, சுத்தி வளர்ச்சி பார்த்தா இதுதான் காரணம். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இதுல நாங்க பேணுதலாக இருக்கணும் என்றதை சிந்திக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விருந்தைகளுக்கு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையா செய்ய சொன்னாங்க, எளிமையா நடத்துறீங்க, திருமணம் என்று வருதா சிம்பிளா முடிச்சு கடந்து கொண்டு போய்கொண்டே இருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல வலிமா விருந்து கொடுத்திருக்கிறாங்க. அவுலமா அலைஹா பிஹைஸின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஹைஸ் என்ற சாப்பாடு, பேரித்தம்பழமும் தேனும் இணைந்த ஒரு விதமான கலவை, ஹைஸ் என்ற சாப்பாடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலிமா விருந்தாக கொடுத்துருக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பாலி நிசாஹி பி முத்தைன் மின் சாயிரின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையில இரண்டு முத்து அளவு மாவு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலிமா விருந்து கொடுத்துருக்கிறாங்க. ரொட்டி பராட்டா கொடுத்து வலிமா விருந்து செய்யலாம், பத்து பராட்டா கொடுங்க, பாபத் கரையோண்ட கொடுங்க, இல்லையா அந்த ஹோட்டல் செய்யறவங்க ஒரு இந்த கொச்சிக்காத்தூளை வந்து சுடு தண்ணியோட கலந்து, சுடு தண்ணி தானே ஆறின தண்ணியோ சுடு தண்ணியோட கலந்து ஒரு ஆணத்தை வைப்பாங்க கொழுந்து, இதை கொடுங்க வலிமா விருந்து முடிஞ்சு. இதை கொடுக்காம இதுக்கு பிரியாணிக்கு என்று செலவு, அதுல வேற ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒரு உறவினர் ஒருவர் பாருங்க வயசாளி, சாப்பாடு செலவு வேண்டாம் அப்படின்னு அதுக்கு பெரும் அதுல இன்னொருத்தர் ஒரு சவடி செலவு ஏண்ட, உனக்கு யாரும் சவடி கேட்ட சொன்னது தாலியம் அதையும் கொடுப்பாங்க பாருங்க திருமணத்துல, அதை வந்து அப்படியே ஓதி பாத்தியா சொல்லி மௌலவி வெக்கம் கெட்டதெல்லாம் எடுத்து கொடுப்பான் கட்டு என்று. தாலி கட்டுற சமூகம் ஆயிடு, நீங்க தாலி கட்டுவீங்க, நாளைக்கு பொட்டு வைப்பீங்க, நாளைக்கு பூ வைப்பீங்க, நாளைக்கு சிலையும் வணங்குவீங்க, அதான் படிப்படியா ஏறி கொண்டு போவீங்க, இதெல்லாம் பாக்குறாங்க, இதான் மார்க்கம் சொல்லிச்சு எளிமையா செஞ்சாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமண விருந்துல பேரிச்சம்பளம் பாலாடை கட்டி நெய் போன்றவற்றை இட்டார்கள். ஒரு புலி புலி வைப்பாங்களே இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி சமபோசை கொடுக்கிற மாதிரி ஒரு ரோலிங் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பேரை கூப்பிட்டாச்சு, இந்த உனக்கு ஒரு குழி உனக்கு ஒரு குழி உங்கட்டா குழி மட்டா குழி வேற இவ்வளவுதான், சிம்பிளா முடிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட இந்த வலிமாக்கு யாரு முன்மாதிரி, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. இந்த முன்மாதிரி எடுத்து நடத்துங்க, இந்த முன்மாதிரிக்கு உங்களுக்கு எது தடை அணிக்குது, குடும்ப அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய அந்த பகட்டு உங்களுடைய அந்த பண திமிரு இதுதானே இடையூறு அணிக்குது, தகர தெரிக்க வேண்டும் இந்த விஷயங்களை. அடுத்ததா பாருங்க, இந்த பெண் வீட்டு விருந்து கொடுப்பாங்க சிலவங்க மாமனர் அந்த மணமகனுக்கு வந்து விருந்து கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, அதுக்காக ஹெல்ப் பண்றவங்க சரி அந்த மாதிரி மாமனார் இருந்தா கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லுங்க, நிறைய ஜமாத்துக்கு தேவைகள் இருக்குது நிறைய ஹெல்ப்புகள் எடுக்கலாம். அது என்ன மணமகனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றீங்க, அதான் மணமகனுக்கு மட்டும் நீங்க உதவி பண்றது, திருமணம் முடித்த பிறகு குடும்பம் என்று ஆயிடுவாங்க, அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்றது மணமகன் வாயை விட்டு கேட்காம பொருளாதாரத்தை கட்டளையிட்டு எனக்கு இவ்வளவு தாங்க உங்க மகளை முடிச்சதுனால இவ்வளவு தாங்கன்னு கேட்காம இருந்தா அது உதவி செஞ்சு கொள்ளலாம், குடும்பம் ஆயிட்டாங்க தானே. திருமணம் என்ற நிகழ்வின் போது நீங்க எப்படி உதவி செஞ்சு கொள்வீங்க,
சிலர் ஆதாரம் காட்டுறாங்க. உம்மு ஹுசைத் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த செய்தி ஒன்று, அபு ஹுசைத் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்துக்கு அழைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சில தோழர்களும் விருந்துக்கு போறாங்க. அப்படி போற நேரத்துல உம்மு ஹுசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்காக விருந்து சமைத்தார்கள், அதை வந்து பகிர்ந்து பரிமாறி கொடுத்தார்கள் என்று ஒரு செய்தி வருது. இதை வச்சுக்கொண்டு அபு ஹுசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய திருமண விருந்தில் உம்மு ஹுசைத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது மணமகள் தான் விருந்து கொடுத்தாங்கன்னு ஆதாரம் காட்டுறாங்க. இதுல அப்படியா வச்சு கலந்து கொண்ட நேரத்தில் அவர்களுக்காக உணவு சமைத்தது உம்மு ஹுசைத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உணவை பரிமாறியது உம்மு ஹுசைத், அபு ஹுசைதுடைய மனைவி மணமகள். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, மணமகளை போனி காக்காதீங்கன்னு அப்படியே பால் குடிக்காத அன்று பிறந்த பாலகன் போல இருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி இருக்கு, பார்க்காது மேல பார்க்காது, பாலை குடுப்பாட்டுவாங்க சிலவங்க, அப்படி குடிக்கும் போது வீட்டில் குடிக்கும் போது அப்படியா குடிக்கும், இப்படி போட்டுக்கொள், அந்த மேடல குடிக்கும் போது இப்படி எடுத்து அவர் எடுத்து மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க, ஆராத்தியெல்லாம் எடுக்கிறாங்க, எவ்வளோ கேவலமா இருக்கு. இதை பண்றாங்களே இப்படியா, மணமகளாக உருசுறுப்பா இருந்து அந்த சமைக்கிற வேலை, கிச்சன் வேலை பாரு நீ, அதுக்கு கேட்டரிங் சர்வீஸ் கொடுக்குற. இந்த ஹதீஸை வச்சு பார்த்தா கிச்சன் 10 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ ஊற்றி கொடுக்கறது, அந்த சமபோச குழி செஞ்சு கொடுக்கறதை யாரும் செய்யணும், மணமகள் செய்யணும். அவளை வந்து நீங்க என்ன செய்யறீங்க, ஒன்றுமே செய்யாத ஒன்றுமே நடக்க முடியாத ஒரு பொம்மை ஆட்டம், சோளக்காட்டு பொம்மை இருக்கும் எப்படி, அந்த மாதிரி அவளை வச்சு நீங்க படுற பாடுக்கு இந்த ஹதீஸா ஆதாரம் வேற காட்டுறாங்க. இது அந்த ஹதீஸா. இதுல வந்து உம்மு ஹுசைதுக்கு வந்து திருமணம் அந்த விருந்துக்காக வேண்டி செலவழிக்குமாறு அபு ஹுசைத் வந்து பணித்தார்கள் என்றும், உம்மு ஹுசைதுடைய பொருளாதாரத்தில் இருந்து திருமண விருந்துக்கு செலவு பண்ணாங்கன்னு இருக்குதா, சமைச்சு கொடுத்தாங்கன்னு இருக்குது. அபு ஹுசைத் கொடுத்துதான் அது நபி தோழர்களை கூட எப்படி வச்சிருக்கணும்னு பாருங்க, மணமகள் கிட்ட சாப்பாடு எடுத்து கொடுத்தவங்களா காட்டுறாங்களே, நீங்க செய்யறதுக்கு போதாம நபி தோழர்கள் இதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பெண் வீட்டு விருந்து கிடையவே கிடையாது. இதை நாங்க பாக்கிறோம். இப்ப என்ன கேட்பாங்க தெரியுமா, உடனே வருவாங்க ஒரு ஹதீஸ் எடுத்து கொண்டு என்ன வருவாங்க, சரி வலிமா விருந்துன்றத நீங்க இவ்வளவு பெருசா ஆக்கக்கூடாது, வந்தெல்லாம் கல்யாண சாப்பாடை பத்தி நான் இப்ப கூடாதுன்றேன், வலிமா விருந்தென்றால் இவ்வளவு சிறிய அளவுல நடக்கணும் என்றன், அதுவும் பெருசா ஆடம்பரமா செய்யக்கூடாது. ஆனா உடனே என்ன சொல்லுவாங்கடா, ஏகத்துவ சமூகத்துல வலிமா விருந்த பெரிய அளவுல செய்யறது தவறான்னு கேட்பாங்க, வலிமாக்கெண்டு கூப்பிட்டா நாங்க போகத்தானே வேணுமென்றுவாங்க, கல்யாணம் எடுத்திருந்தாலும் சரி எங்களை வலிமாக்கு தானே கூப்பிடுறாங்க நாங்க போனா தவறான்னு கேட்பாங்க. அப்படி கேக்குறாங்களா இல்லையா, கேக்குறாங்க. அவங்க அதுக்கு என்ன அதிக ஆதாரம் காட்டுறாங்கன்னு சொன்னா, ஒரு செய்தி ஆதாரம் காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இதா துய் அஹதகும் இலல் வலிமா, உங்களை யாராவது ஒருத்தர் வலிமாவுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் பல் யதிஹா, அதற்கு நீங்கள் கண்டிப்பாக செல்லுங்கள் அப்படின்றாங்க, வலிமான்னு கூப்பிட்டாலே கட்டாயம் போங்கன்றாங்க. இதை வச்சு பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வலிமான்னு கூப்பிட்டாலே போகணும்ன்றாங்க, அப்ப நீங்க போயிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யற கடமைகள் ஒன்றுதான், யார் அழைக்கிறாரோ அவருக்கு பதில் அளிங்க, அழைக்கிறாருன்னா போன் கால் பண்றதுக்கு இல்லை, வெளிமா விருந்துக்காக யார் அழைக்கிறாங்களோ, விருந்தோம்பலுக்கு யார் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு பதில் அளிங்கன்னு இருக்குது. இதை வச்சுக்கொண்டு வலிமான்னு கூப்பிட்டாலே போயிடணும், அவங்க அடுத்தடுத்ததான் என்ன செய்யறாங்கன்னு தான் பார்க்க கூடாது அப்படின்றாங்க. இப்படி மார்க்கம் சொல்லுமா, யோசிங்க, வலிமான்னு கூப்பிட்டாலே போகணும் என்று சொல்றவங்க. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், சர்ரு தாம் தாமுல் வலிமா, வலிமால கெட்ட வலிமா விருந்து, என்ன தெரியுமா, விருந்துகள்லே கெட்ட விருந்து வலிமா விருந்து, யுத்தாலகல் புகரா, அதுல வந்து பணக்காரர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு செய்தியில வலிமாக்கு கூப்பிட்டா போங்க, புறக்கணிக்க வேணாண்டாங்க, அதை வச்சு நம்ம மக்கள் வலிமாக்கு கூப்பிட்டுட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை பேருக்கு சாண் போட்டாலும் பரவாயில்ல, யார் அந்த வலிமாக்கு முன்பதாக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கு பின்பு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, வலிமாக்கு போயிருன்னு. இந்த வலிமாவே சரியா இருக்குதான்னு பாக்கணும், வலிமாவோட ஒட்டின விஷயங்கள் சரியா இருக்குதான்னு பாக்கணும்ன்றதுக்கு இப்ப நான் ஆதாரங்களை சொல்றேன். முதல்ல வலிமா சரியா இருக்குதான்னு பாக்கணும், அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, தாமுல் வலிமா, விருந்துகள்ல கெட்ட விருந்து வலிமா விருந்து அப்படின்ட்டாங்க, விருந்தா வலிமாவா கெட்ட விருந்து அப்படின்ட்டாங்க. அதான் வலிமாவை கெட்ட விருந்துன்றாங்க, ரசூலுல்லாஹ் போ சொன்னாங்க என்று பார்த்தால்,
அந்த வலிமாவிலிருந்து எப்படி கெட்டதா மாறுது தெரியுமா? ரசூல போட்ட அளவுகோல், யுதுஆலகுல் அகனியா வயுத்ரகுல் ஃபுகரா, பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பணக்காரனை மாத்திரம் கூப்பிட்டு ஏழைகளை கூப்பிடாமல் நீங்க வலிமாவே கொடுத்தாலும் அந்த வலிமா கெட்ட வலிமா தான். எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை சொல்றாங்கன்னு பாருங்க. சின்ன ஆக்களை விட்டுட்டு பெரிய ஆக்களை கூப்பிட்டு, இன்னைக்கு நான் மனசாட்சி படி சொல்லுங்க, வலிமா நடத்துறவங்க யார கூப்பிடுறீங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களா கூப்பிடுறீங்க? ரோட்ல போற பிச்சைக்காரனே அவனுக்கு என்ன கொடுப்பீங்க? ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு வலிமா சாப்பாட்டுல அந்த மிஞ்சின சாப்பாடு இருக்குமே, அது வீசணும் என்ற ஒரு நிலையில இருக்குமே, அதான் கொடுப்பாங்க. வலிமா சாப்பாடு நீங்க பணக்காரனை மட்டும் கூப்பிட்டா அது கெட்ட விருந்துன்றாங்க. இந்த கெட்ட விருந்துக்கு ரவி சொல்லாசன போக சொல்லுவாங்களா? வலிமா விருந்துக்கு அழைத்தால் பதில் அலிங்க என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவினால் எதை கெட்ட விருந்து என்று சொன்னார்களோ அந்த விருந்துக்கு போக சொல்லுவாங்களா? சிந்திக்கிறது இல்லையா? இது உண்டு அளவுகோல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நடக்கிற வலிமா விருந்துகளை பார்த்தா கன்ஃபார்மா போவானுங்க. இன்னொரு அளவுகோல், ரசூல்ல இந்த காலத்துல இருந்து இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வலிமாக்கு கூப்பிட்டா எப்படிப்பட்ட வலிமாக்கு நாங்க கூப்பிடுவோம் என்பதை சிந்தித்து ஒருத்தர் வலிமா எடுத்து நல்ல வலிமாக இருக்கும். ஏன்னுங்க, வந்தா இந்த வலிமால எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் யோசிப்போம். பெண் அலங்கரிச்சு வைக்க மாட்டோம், ஆண் பெண் கலப்படமாக மாட்டோம், பாட்டு கூத்து இருக்காது, வலிமா விருந்தில் ஹராமான எந்த பொருளும் இருக்காது, அப்படி இப்படி என்று மக்கள் கூட்டி நடமாடி எளிமையை நீக்கிற எந்த அம்சமும் இருக்காது பாருங்க, ஆடம்பரத்துல ஒரு துளியும் இருக்காது என்று பாருங்க. இதை சிந்திச்சு வலிமா எடுப்போமா இல்லையா? அது சிந்திச்சு எடுப்போம். அப்படித்தான் எடுக்கணும் என்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க மகளை பார்க்க. வாசல்ல இருந்து திரும்பி வர்றாங்க. ஏன் வந்து நீங்க உள்ள வரல அப்படின்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஆயிஷா அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு வரல அல்லாஹ்வின் தூதர் என்னன்னு கேளுங்க, உங்களோட வீட்டுல வந்து ஒரு கலர் வண்ணங்கள் நிறைந்த ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இருந்தது, எனவே இந்த ஆடம்பரமான வீட்டுக்கு எனக்கு என்ன தொடர்பு என்று சொல்லி நான் திரும்பி போயிட்டேன். நீங்க போடுற லைட்டுக்கு, இவங்க போடுற ரமலான்ல பள்ளிவாசலுக்கு போடுற லைட்டுக்கு ரசூல்லா இந்த காலத்துல இருந்து அந்த பள்ளிக்கு வருவாங்களான்னு சிந்திக்க வேண்டியது. வசதி இருந்தா செய்யலாம், ஆனா அந்த காலத்துல ரசூலா சூழலை பாக்குறாங்க. இந்த சூழல்ல இந்த வண்ணங்கள் நிறைந்த திரைச்சீலை ஒரு ஆடம்பரத்தை ஏற்படுத்துகிறது, அது என்னுடைய மகளுடைய வீட்லயா, எதுக்கு? அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ் தூதரே நான் என்ன செய்யணும்? அத வந்து தேவையுள்ள யாருக்காவது கொடுத்துருங்க, நமக்கு வேண்டியது இல்ல, இதெல்லாம் எடுத்துங்க அப்படின்றாங்க. அதை அகற்றாங்க, ரசூலா போறாங்க. இப்படித்தான் ரசூலா தன்னுடைய மகள வீட்டுக்கே போனாங்கன்னு சொன்னா, விருந்துன்ற பேர்ல நீங்க என்ன செஞ்சாலும் போவாங்களா? வரதட்சணை எடுத்தாலும் வலிமாக்கு கூப்பிடுறாங்க, போவீங்களா? இங்க வரதட்சணை இல்லை, ஆடல் பாடல் கூத்து கும்மாலங்கள் இல்லை, பெண் வீட்டு விருந்து இருக்குது, அந்த வலிமாக்கு போவீங்களா? போக கூடாது. அப்ப இந்த வலிமாக்கு போங்க ரசூலா என்ன சொல்றாங்க என்றத பார்க்கணும். என்ன தெரியுமா விஷயம், அந்த காலத்துல உள்ள சூழ்நிலைக்கு போகணும். நீங்க அந்த காலத்துல வசதி உள்ளவங்களா இருந்தாங்க, வசதி கம்மியான நிலையில இருந்தாங்க மக்கள், எல்லாரும் ஏழைகளா இருந்தாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பணக்காரனா இருந்தாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த வசதியானவங்க விருந்துக்கு கூப்பிட்டா அள்ளி விட்டு கொண்டு போறது யாரு? நபித்தோழர்கள். கொஞ்சம் வசதி குறையில இருக்கிற யாராவது விருந்துக்கு கூப்பிட்டா நினைச்சா போறது, நினைச்சா போகாம இருக்கிறது என்றாங்க. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் துஈது இலா குராயின் லா அஜத்து, எனக்கு ஒரு ஆட்டின் காலின் கீழ்பகுதியை, ஆட்டிட காலை கொடுத்தா கூட சூப் என்று சொல்லி நல்ல அடிச்சிடலாம், அதோட கீழ்பகுதியை எனக்கு விருந்தாக்கி, வலவ் உஹுதிய இலைய குராவுன் லா கபில்து, அதற்காக நான் அழைக்கப்பட்டாலும் அல்லது ஆட்டிட அந்த காலில் கீழ்பகுதி எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டாலும், ஆட்டிட கால் பகுதி எனக்கு விருந்தா வைக்கப்பட்டாலும், ஆட்டிட கால் பகுதி எனக்கு அன்பளிப்பா தரப்பட்டாலும் அந்த விருந்துக்கு நான் போவேன் என்றான். இப்ப விளங்குதா? வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கட்டாயம் போறது, ஏழைகள் விருந்துக்கு கூப்பிட்டா இவங்கட வீட்டுல போயிட்டு சாப்பிடுறதுக்கு அந்த பிளேட்டையே கழுவ மாட்டாங்க, நாரும் என்ற பெயர்ல எல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுறதா இப்படி யோசிப்பாங்கல்ல, அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆகம் மட்டமான நிலையில விருந்து கொடுத்தாலும் நான் போவேண்டான்றாங்க. இதுக்காகத்தான் இந்த வலிமை கட்டாயம் போங்க போங்கன்றாங்க. மேல்பகுதியை விட்டுட்டு கீழ்பகுதியை துண்டை பிடிச்சு கொண்டு என்ன செய்யறது, மறுமை அல்லாவே மறுமை நம்பியவங்க போகணும் என்ற பேர்ல, இந்த வலிமா என்ற பேர்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பங்கு பெறணும். அன்பிற்குரியவர்களே,
அல்லாஹ்வின் வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டால், கேலி செய்யப்பட்டால் அந்த சபைகளை புறக்கணிக்க வேண்டும். ஏகத்துவ சமூகம், ஒரு கொள்கையிலே மார்க்கத்திலே வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகம், மீண்டும் பழைய பழைய குருடி கதவை துரடி என்ற பெயர்ல பழைய வழியில் வந்தபடியே திரும்பி சென்று விடாமல் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மார்க்க பற்றோடு வாழுங்கள், மர்மைக்காக வாழுங்கள். உங்களுடைய விருந்துகளில் மிகவும் கவனமாக கரிசனையாக, குறிப்பாக வலிமா என்பது மார்க்க ரீதியாக வழிகாட்டப்பட்ட ஒன்று, அதை மார்க்க அடிப்படையிலே நாங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு தடவைண்டா ஒரு தடவை தான், ஒரு தடவை கட்டளை வந்தா ஒரு தடவை தான் செய்யணும். ஜகாத் கொடுங்கண்டா ஒரு தடவை தான் கொடுக்கணும். புதுசா பொருள் வந்தா அதுக்கு ஒரு தடவை கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் கொடுத்த பொருளுக்கே கொடுக்க மாட்டோம். என்ன வாதம் வச்சோம்? ஒரு கட்டளை ஒரு தடவை நிறைவேற்ற வேண்டும். அவளின் வளவுமை சாத்து என்றால் ஒரு தடவை தான் வலிமா கொடுக்கணும். விருந்து ஒரு தடவை தான், திருமணத்துக்கான விருந்து தான் வலிமா. அதர சொன்னாங்க திருமண விருந்து வலிமா என்ற பெயர் பார்க்காம மொழிபெயர்ப்பு போடுங்க. திருமண விருந்து என்பது ஒரு தடவை தான். பத்து தடவை செய்யணும் என்று சொன்னா கட்டளை வரும். அஞ்சு தடவை தொழணும் என்று சொன்னா தொழுகை நிலை நாட்டங்கள் என்பதற்கு சேர்த்து ஐந்து நேர தொழுகைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவாங்க. ஹஜ் என்பது ஒரு தடவை தான், அது வருட வருடம் செய்யுமாறு நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருப்பாங்க என்பதை புரிந்து கொண்டு, ஒரு விருந்தோட அது வலிமாவில் அது நிக்காக்கெண்டு தனி மஜ்லிஸ் வைக்காம, அது மறுவ வலிமாண்டு தனி மஜ்லிஸ் வைக்காம, மஜ்லிஸ் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்கு விருந்து போட்டுறாதீங்க. வளமையா நீங்க என்ன செய்வீங்களோ அதை செஞ்சுட்டு கலைஞ்சிருங்க. வளமையா ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா ஒரு டீ கொடுக்கறது வழக்கம், ஒரு பிஸ்கட் கொடுக்கறது வழக்கம், அது பெருசா விருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சபைகளை கடந்து சென்று கொண்டிருங்கள். வலிமாவோ விருந்தா கொடுங்க, அதை வந்து நீங்க உங்களோட வசதி கேட்டு கொடுங்க. பெரிய அளவில் போனீங்கன்னா வரக்க குறைஞ்சிரும். அதனால சிம்பிளாக கொடுத்து முடியுங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் நீங்களா முடிவெடுத்து கொடுக்குற விருந்துல தாராளமாக கொடுங்க. அப்படிப்பட்ட விருந்துகளுக்கு எங்களை கூப்பிட்டாலும் என்ன செய்வோம்? நம்பர் ஒன்னா வந்து நின்றுவோம். அதுகளுக்கு கூப்பிட மாட்டாங்க. நம்மளை எதுக்கு கூப்பிடுவாங்க? இந்த மாதிரி ஏதாவது கலப்படமாக்கி விட்டு ஏதாவது கலந்து விட்டுட்டு வரமாட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு விளக்கம் சொல்லி நாங்கள் நாக்க புண்ணாக்கி கொள்றது தான் வேலையை தவிர, சும்மா கெட் ஃபேமிலி கெட் டுகெதர்னு வைப்பாங்க. ஒரு நாளாவது கூப்பிடுவாங்க. ஃபேமிலி தானே நீங்களா, அதுக்கு ஃபேமிலியை கூப்பிடுங்க. ஒரு பயான வைங்க, அந்த பயான வச்சு எல்லாரும் சந்தோஷமா கலந்துட்டு போட்டு இல்லாட்டி ஊர்வலா அந்த இது இந்த இது குடும்பத்தை பத்தி கலந்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தாயிகள் அனுப்புறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் நாங்க போகணும்ன்றது இல்லை, தாயிகள் வருவார்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான முறையில உங்களோட விருந்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அளவுல நடந்த ஒரு விருந்தாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த நேரத்தில் பெரிய அளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுத்தாங்க. ஒரு ஆட்டை விருந்தாக கொடுத்தார்கள் என்று செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபௌஸா விசாலமாக விருந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு வரும். இதை வச்சு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு வசதி இருந்தால் நீங்கள் விசாலமாக வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த திருமண விருந்தில் ரெண்டு நிகழ்வு நடக்குது. ஒன்று, ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை திருமணம் முடித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆட்டை கொடுக்குறாங்க. விருந்தா ரசூலுக்கு தான் 100 ஆடு இருந்துச்சு, அதை வச்சு தான் பொருளாதாரத்தை அவங்க சரி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆடை வந்து என்ன செய்கிறாங்க, விருந்து கொடுக்குறாங்க. அவங்களோட அந்த வளமையாக கொடுக்குற அந்த விருந்தை விட விசாலமாக இருந்துச்சு. அதோட சேர்ந்து அந்த ஹதீஸோட சேர்ந்து ஒரு அற்புத நிகழ்வு. அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதை கொடுத்து விடுமாறு ஹைஸ் என்ற உணவு அனுப்புகிறாங்க. ஹைஸ் என்று சொன்னால் சொன்ன பேரித்தம்பலம் தேன் இது போன்ற கலவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து வந்து அதை அந்த பாத்திரத்தை வைக்க சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அவருக்கு ரசூல் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை சொல்லி துவா கேட்குறாங்க. கேட்டுட்டு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ தெருவில் அவங்க எல்லாத்தையும் அழைச்சி வந்து அழைச்சிட்டு வாங்க. அப்ப எத்தனை பேர் கூட இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்கள் 300 பேர் இருந்தோம் என்றாங்க அனஸ் ரலியல்லாஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவா கொடுத்தது ஒரு ஆடு. ஹைஸ் என்ற உணவை, அந்த உணவுக்கு ரசூல்லா துவா செஞ்சு அல்லாஹ் செஞ்ச வரக்கத்தின் காரணமாக, அது ரசூல்லாவை கொடுத்த வலிமா அல்ல. ரசூல்லாக்கு அனஸ் ரலியல்லாஹு தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுடைய வரக்கூடிய ஒரு உணவை, அந்த உணவுக்கு பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அதில் பரக்கத் செய்யப்பட்டு 10 பேரா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போனாங்க. வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க. ஒரு கலவை கொடுக்கப்படுது ஐஸ் என்ற உணவு ஒரு பாத்திரத்துல, அதுல 300 பேர் சாப்பிடுற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யும். இது நடக்கும்.
மூசா அலை சலாத்துக்கு அல்லாஹ் ஒரு பாறையில 12 நீரூற்றுகளை பற்றி அந்த தண்ணி குடித்தாங்க. குள்ளு உனாசின் அலிம மசுரபகும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட நீர் தடாக அந்த நீர் வழியை அறிந்து கொண்டார்கள், நீரூற்றை அறிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி நீர் குடிச்சு அவங்க பசிய போக்கின மாதிரி ஒரு அற்புதமா நிகழ்ந்த நிகழ்வு. இதுல 300 பேர் கலந்து கொண்டாங்கன்னு வருது. இதோட நாங்கள் வலிமா விருந்த கலந்து கொண்டு ரெண்டையும் குழப்பிக்கொண்டு வலிமா விருந்தாக 300 பேர் வந்தாங்க என்று சொல்லி சில பேர் சொல்றாங்க, அது தவறான புரிதல். அந்த மாதிரி மார்க்கம் அனைவருக்கும் சுமத்தப்பட்ட ஒரு கடமையில சிரமத்தை ஏற்படுத்தாது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய விருந்துகளை நபி வழி அடிப்படையில் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாசல்.